நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேவி மியூசிக். நான் விஜய் எபினேசர். இந்த வீடியோவில் நம்ம யமஹா பிஎஸ்ஆர் E473 அந்த கீபோர்டோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த கீபோர்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வந்தது. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த கீபோர்டு வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் சரி ஓகே அதை வச்சு ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டால் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களே. ஸோ இது போல் நீங்களும் ஏதாவது வேறு ஏதாவது புது மாடல் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக அதை மாற்றலாம். அதே போல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் E473 கீபோர்டோட ரிவ்யூவாக மட்டும் இல்லாமல் இது ஒரு கம்பேரிசன் வீடியோவாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த கீபோர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லி விட்டுட்டுன்னு சொன்னால் இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற நீங்கள் வேறு ஒரு கீபோர்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது வாங்குறதா இது வாங்குறதா கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 100% நீங்களே தீர்மானம் பண்ணுறவங்க எனக்கு இந்த கீபோர்டு தான் வேணும் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இது போல் கீபோர்டு வாங்கணும்னு சொன்னால் சென்னையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஷாப் இருக்குது. அவங்க யமஹாவோட ஆத்தரைஸ்டு டீலர் தான். ஸோ அதனால் அவங்ககிட்ட ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும், நியாயமான விலையில் கரெக்டான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே உங்களுக்கு கீபோர்டு மட்டும் இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பேசிக் மாடலேருந்து அட்வான்ஸ் மாடலேருந்து கீபோர்டு ப்ளஸ் மியூசிக்கல் ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேவி மியூசிக் சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாகவும் போய் வாங்கிக்கலாம், இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க ஷாப் சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் மதுரை கன்னியாகுமரி அப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்சலையும் வாங்கிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் வந்து வாங்கிக்கலாம், உங்கள் விருப்பம். அதே போல் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இஎம்ஐயில் வேணும்னா கூட நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ் இல்லை கிரெடிட் கார்டு அந்த மாதிரி போயிட்டு வாங்கிக்கலாம். அதே போல் நீங்கள் கீபோர்டு மட்டும் வாங்கிட்டால் போதாதில்ல, அதை கற்றுக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் நான் கீபோர்டு கிளாஸ் டிவிடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேசிக்லேருந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் ரெகுலராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சாங்கை தனியாலாம் நீங்களாகவே எடுத்து ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்கு தேவையான எல்லா லெசன்ஸும் இருக்குது. ஸோ நான் என்னோடய டீச்சிங் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ப்ளஸ் என்னோடய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டிவிடி வாங்கிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அதில் டீச்சிங் லெசன் கொடுத்துருப்பேன், ஆனால் என்னோடய சப்போர்ட் பயங்கரமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அதோட ஸ்பெஷல் வீடியோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், ப்ளஸ் எனக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். அன்பாக்ஸ் பண்ண பிறகு ஒரு ரிவ்யூ ப்ளஸ் கம்பேரிசன் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணலாம். ரியலான அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பாக்ஸ் இல்லை. ஸோ கீபோர்டும் கவர் தான் கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் ஒரு அன்பாக்ஸ் தான். ஸோ பாருங்கள், இதில் கீபோர்டு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேன் புக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இதை பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ யூடியூப் வீடியோ பார்க்குறதுல ரெண்டாவது ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் நீங்கள் டவுட்னா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட். ரெண்டாவது எப்பவும் போல் ஒரு ஆன்லைன் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா வீடியோவில், அதுதான் இது. ஸோ இதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இது பண்ணுறது நல்லது, இது பண்ணுறங்க. ப்ளஸ் எப்பவும் போல் ஒரு ஸ்டாண்டு, நோட்டு வைக்கிற ஸ்டாண்டு. இப்போ இதோட ஃபுல் வியூவை ஒரு வாட்டி உங்களுக்கு சுற்றி சுற்றி காமிச்சிட்றேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கீபோர்டோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கீபோர்டுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா யமஹா பிஎஸ்ஆர் E500 கீபோர்டு. இன்னைக்கு டேட்டு படி 9/6/2022 படி இந்த கீபோர்டுக்கு அதுதான் காம்படிஷனில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வேறு வேறு கீபோர்டு ரிலீஸ் ஆகும்போது அது மாறலாம். ஸோ அதனால் இப்போ நான் ஜஸ்ட் இந்த கீபோர்டுக்கு ஒன் லைனில் ஒரு ரிவ்யூவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு அந்த கீபோர்டு கம்பேர் பண்ணியே நான் பல ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அதை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வரும். இப்போ இந்த கீபோர்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான கீபோர்டு. ஆமாம், அதாவது நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற வேறு கீபோர்டோடு கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கீபோர்டில் இல்லாத பல ஃபியூச்சர் இதில் தான் இருக்குது, வேறு எந்த கீபோர்டுமே இல்லை இந்த ப்ரைஸில் பார்க்கும்போது. இதோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ஒரு 18,500 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீபோர்டை நீங்கள் கண்ணு மூடிக்கிட்டு வாங்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான இது கீபோர்டு. நீங்கள் கொடுக்குற மணிக்கு சூப்பரான ஃபியூச்சர் இருக்கிற கீபோர்டு எதுன்னு கேட்டால் இன்னைக்கு
நிலைமைப்படி இந்த ஒரு கீபோர்டு தான் மிட்ரேஞ்ச் செக்ஷன். ஆனாலும் இந்த கீபோர்டை இவ்வளோ புகழ்ந்து பேசினாலும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அந்த மைனஸ் பாயிண்டால இந்த கீபோர்டை நீங்க வாங்காம வேற கீபோர்டு வாங்க வேண்டிய சிச்சுவேஷனும் வரலாம். அந்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னது நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அந்த நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருந்ததுன்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷனாக இருக்கும். அந்த நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு உண்மையாகவே மைனஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதை விட்டுட்டு வேறு மாடலில் எடுக்கலாம். அது என்ன மாடலுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கீபோர்டை பற்றி ஷார்ட்டான ஒரு ரிவ்யூவை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கீபோர்ட்லேயும் யமஹா பேசர் i500 கீபோர்ட்லையும் சேமாக இருக்கிற சில ஃபியூச்சர் என்னென்ன இருக்குது, இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றத ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கேன், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு அந்த கீபோர்டு கம்பேர் பண்ணும்போது சில ஃபியூச்சர் இந்த கீபோர்டு மட்டும்தான் இருக்குது, i500 கீபோர்டில் இல்லை இல்லை, நீங்கள் எந்த கீபோர்டு வாங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி சில ஃபியூச்சர் இருக்குது, அதை தனியாக லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். நம்பர் ஒன், இந்த கீபோர்டில் 820 வாய்ஸஸ் இருக்குது ப்ளஸ் 290 ஸ்டைல்ஸ் இருக்கு 473 கீபோர்டில். இதே போல் யமஹா பேசுகிற i500 கீபோர்ட்லையும் 800 வாய்ஸஸ் இருக்கு ப்ளஸ் 290 ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ கவுண்டிங் படி பார்க்கும்போது ரெண்டு சேமாக தான் இருக்கு. நம்பர் டூ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் பேசிக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று டுவேல், டுவேல்ன்றது ஒரு டோன் கூட இன்னொரு டோனை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டு, லெஃப்ட்டில் மட்டும் ஒரு டோனை தனியாக போட்டுக்கலாம், நீங்கள் பேசிக் கிட்டார் போட்டுக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் எனி போட்டுக்கலாம் உங்களுக்கு இருப்போம். அதுக்கப்புறம் டிஎஸ்பி எஃபெக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது ஃப்ளூட் ப்ளே பண்ணுறீங்க, அதுக்கு டிலே வைக்கணும், அந்த மாதிரி வேறு ஏதாவது சில எஃபெக்ட்டு லெஃப்ட் ரைட் இதெல்லாம் வைக்கணும்னு சொன்னால் அந்த டிஎஸ்பி எஃபெக்டில் போய் வைக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே இந்த கீபோர்ட்லேயும் இருக்குது, i500 கீபோர்ட்லேயும் இருக்குது, எல்லாமே பட்டனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே இருக்கும். நம்பர் த்ரீ, லைவ் கண்ட்ரோல். ஸோ அந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதன் மூலிமா வந்து நீங்கள் சில லைவாகவே சில கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது ரிவர் போக்கலாம் ப்ளஸ் ரிலீஸ் அந்த சஸ்டெயின் போன சில ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் கோரஸு, ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு கீபோர்டுமே இருக்குது. அப்புறம் நம்பர் ஃபோர், பிச் பெண்டு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இது அந்த கீபோர்டில் இருக்குது, இந்த கீபோர்டில் இருக்குது, நிறைய கீபோர்டில் இருக்குது. நம்பர் ஃபைவ், குயிக் சாம்பிளிங். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது அட்வான்ஸ் கீபோர்டில் மல்டி பேட்டர்ன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே தான் இது. இதில் வந்து குறிப்பாக ஏதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணும்போது ஏதாவது நீங்கள் கிளாப் சவுண்டு வேணும் இல்லைன்னா வேறு ஏதாவது அனிமல் சவுண்டு இந்த மாதிரிலாம் வேணும்னா கூட இதில் லோட் பண்ணி நீங்கள் பண்ணி இப்படி கிளிக் பண்ணும்போது அதெல்லாம் வரும் தனியாக. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி வேவ்லேருந்து ஆடியோ ஃபைல்லேருந்து லோட் பண்ணலாம், எல்லாம் மைக் மூலிமா அப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இதுலேயே இருக்குது, i500 இருக்குது. ஆனால் இதில் வந்து தனி பட்டன்ஸாக கொடுத்துருக்குறாங்கன்றதுனால ஒரு ஸ்பெஷல் இதில் எக்ஸ்ட்ரா இது இருக்குது. ஆனால் இது அந்த அளவுக்கு தேவைன்னு நான் சொல்ல வரல, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஆப்ஷன் தான். நம்பர் சிக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் மூலிமா கீபோர்டில் ஒரு 10 ஸ்டைல்ஸை வந்து அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தபலா போட்டுக்கலாம், ட்ரம்ஸ் போட்டுக்கலாம், எதுவோ எது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் தனி கலெக்ஷனாக எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் 473 கீபோர்ட்லேயும் இருக்குது, i500 இருக்குது, இன்னும் வேறு i400 இருக்குது. நம்பர் செவன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங். நீங்கள் வந்து யூசர்லேயும் ரெக்கார்ட் பண்ணலாம், அதாவது இன்டர்னல் மெமரியிலையும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ரெக்கார்டிங், நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது பென்ட்ரைவ்லேயே டேரெக்டாக ரெக்கார்ட் ஆகும், வேவ் ஃபைல் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதாவது 2 hours கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது, 473 இருக்குது, i500 கீபோர்ட்லேயும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆடியோ ரெக்கார்டிங், அதாவது நீங்கள் பென்ட்ரைவில் பண்ணால் இல்லை இன்டர்னல் மெமரியில் பண்ணலாம், ரெண்டு இருக்கா. மூணாவது பார்த்தீங்கன்னா மிடி கேபிள், அதை போட்டு இங்கே யூஎஸ்பின்னு பின்னாடி இருக்கும் ஹோஸ்ட்டில், அதை போட்டு உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் மூலிமா நீங்கள் அடாசிட்டி சாஃப்ட்வேர் மூலிமா ஜஸ்ட் கேபிள் போட்டு ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ரெண்டு கீபோர்டுமே இருக்குது. நம்பர் எயிட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, அதாவது நீங்கள் அவுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்ஸ் அவுட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபோன்ஸ் அவுட் மூலிமா நீங்கள் மிக்சர்லேயோ இல்லை ஹெட்ஃபோனில் போட்டு கேட்குறதோ பண்ணிக்கலாம். இதுலேயும் பண்ணலாம், i500 பண்ணலாம். மேக்ஸ் இன் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்லேருந்து பாட்டு போடுறது, நீங்கள் கேபிள் போட்டிங்கன்னா இந்த கீபோர்ட் ஸ்பீக்கரில் பாட்டு வரும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த 473 கீபோர்டில் பண்ணலாம், i500 கீபோர்ட்லையும் பண்ணலாம், ப்ளஸ் யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி போடுறது உங்களுக்கே தெரியும், ஸோ அந்த ஆப்ஷன் ரெண்டுத்துலையுமே இருக்குது. அதே போல் மிடி, ஸோ அந்த யூஎஸ்பி ஹோஸ்ட்னு இருக்கும், அதுவும் நீங்கள் ரெண்டு கீபோர்டுமே பண்ணலாம். அப்புறம் சஸ்டெயின் பேட்டர்ன், அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீபோர்டும் பண்ணலாம். இதெல்லாம் பேசிக்கான ஃபியூச்சர் தான், ஆனால் இதில் இருக்குன்ற அப்டேட் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
ஓகே, இந்த பார்ட்டில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, யமஹா பிஎஸ்ஆர் E473 கீபோர்டில் இருக்கிற ஸ்பெஷலான ஃபியூச்சர்ஸ் என்னென்னன்றதை லிஸ்ட் போட்டு சொல்ல போகிறேன். நம்பர் ஒன் ஸ்பெஷல் என்னென்னா, யமஹா இந்த 473 கீபோர்டில் முதன் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் கீபோர்டில் கேட்டகிரி மூலமா நீங்கள் டோன்ஸ் எல்லாம் மாற்றுற மாதிரி டிசைனை கொண்டு வந்திருக்கிறாங்க. நார்மலாக இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கீபோர்டில் தான் இது வரைக்கும் இருந்தது. 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்குற கீபோர்டு, 670, 770, SX 900 இந்த மாதிரி கீபோர்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 20,000 இருக்கிற கீபோர்டில் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலிமா வந்து நீங்கள் வாய்ஸ் அழுத்திட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹுட் வைண்டு அந்த டோனெல்லாம் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ் கிட் சாரி கிட்டார் போயிடும். இதை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்துடும். இது ஒன் கிளிக்கில் மாற்றுறது. ஸோ இதே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் i500 கம்பேர் பண்ணும்போது i500 கீபோர்டில் வெறும் நம்பர் போர்டு தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சொல்லிட்டு இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் மாற்றணும்னா 127, 281 அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஆனால் இதில் இப்படி அழுத்தினாவே வந்துடும், அந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதே ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபியூச்சர் கிடைக்கும் போது ப்ளஸ் தானே. i400, i500 ரெண்டு கீபோர்டுமே இந்த டிசைன் இல்லை, இதில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இதை நீங்கள் நம்பர் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இதை அழுத்துனீங்கன்னா R&B செக்ஷனுக்கு போயிடும். இதை அழுத்துனீங்கன்னா டான்ஸ் வரும், ஸ்டைல் சொல்கிறேன். இதை அழுத்துனீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டைலில் வரும். இல்லை எனக்கு இப்படி வேணா, நான் 253 டைப் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியும் பண்ணி அது சில ஆப்ஷன் மாற்றிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி 253 நம்பர் போர்டாகவும் மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லாம் கேட்டகரி மூலமாகவும் டோனையும் சரி ஸ்டைலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் செகண்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது i500 இல்லை, i400 இல்லை. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் ஷார்ட்கட்டாக வந்து ஷார்ட்கட் மூலிமா சில செட்டிங்ஸ் உள்ளே போகலாம். இப்போ அட்வான்ஸ் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். சேம் அது செய்கிற வேலையை தான் இதுவும் செய்யுது, பேர் தான் டிஃப்ரெண்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அக்கம்ப்ன்ற பட்டன் அழுத்துறேன். இப்படி அழுத்துனா ஸ்பிளிட் பாயிண்ட் ஆப்ஷன் உள்ள டேரெக்டாக போயிடுச்சு. ஆனால் இது நீங்கள் மேனுவலாக போகணுன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆப்ஷனாக மாற்றி 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 ஒரு 4-5 தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும், இந்த செட்டிங்கு. ஆனால் இப்போ நீங்கள் இது டேரெக்டாக இப்படி கிளிக் பண்ணாவே அதுக்கு டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயம். அதே போல் நம்பர் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்பர் போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸை நம்பர்லேயும் மாற்றிக்கலான்னு. அதுக்கு வந்து நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி போர்ட்டபிள் கிராண்டுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 123 டைப் பண்ணிக்கலாம். ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நம்பரோ அதை டைப் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு போர்ட்டபிள் கிராண்டுன்ற பட்டனை அழுத்துனீங்கன்னா அந்த நம்பர் லாக்கு அன்லாக் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா கேட்டகரி படி சேஞ்ச் ஆகும். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்பரை படி சேஞ்ச் ஆகும், வாய்ஸும் ஸ்டைலும். இது மட்டும் இல்லை, இன்னும் பல செட்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு இந்த ஷிஃப்ட்டு யூஸ் ஆகுது. ஷார்ட்கட்டு மட்டும் இல்லை, அதோட செகண்ட்ரி ஃபங்க்ஷனை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறதுக்கும் இந்த ஷிஃப்ட்டு பட்டன் யூஸ் ஆகுது. நம்பர் 3 என்ன ஸ்பெஷல்னா, இதில் மோஷன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா லைவாக ப்ளே பண்ணும்போதே சில எஃபெக்டை வந்து நம்ம கொண்டு வரலாம். இதை நான் ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போ நார்மலாக ப்ளே பண்ணுறேன், அவ்வளோதான், இது நார்மல். இதை அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போ லாங் ப்ரெஸ் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மட்டும் இல்லை, இப்போ வந்து ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மோஷன் எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங்கில் போதும் அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறைய எஃபெக்ட் ஒரு ஒரு 70 மேலே இருக்குது. அதில் 63 ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணாமல் இப்படி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதேமாரி 66 ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பிச்சு பெண்டெல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ பிச்சு ஏற்றுறது கஷ்டம் இந்த கீபோர்டில். அதனால் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது நிறையா இருக்குது. இது வந்து சும்மா 2-3 தான் போட்டு காமிச்சேன், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்பர் 4 இதில் என்ன ஸ்பெஷல்னா, இவங்க ஆக்டேவுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே மைனஸ் ப்ளஸ் பண்ணுற ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றாமல் ஓப்பன்லேயே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதே வந்து நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ இதை டிரான்ஸ்போர்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே பட்டனு, இப்போ பாருங்கள். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ஸாக வந்து நீங்கள் உள்ளே போய் செட்டிங் இதை ஃபங்க்ஷன் உள்ளே போய் பண்ணுறது இங்கேருந்தே பண்ணிக்கலாம்.
இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. நம்பர் ஃபைவ் என்ன ஸ்பெஷல்னா, இவங்க ஆர்டிகுலேஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பல விஷயத்துக்கு பட்டனாக கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக இருக்குது. இல்லைனா வந்து நம்ம அது உள்ளே போயிட்டு இந்த மெனு உள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன் உள்ளே போயிட்டு தேடி பிடிச்சி சுற்றி வளர்க்குறத விட இந்த மாதிரி தனியாக இருக்கிறது நல்லதாக இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எஃபெக்டை வந்து நீங்கள் ஒரு ஒரு டோன்லேயும் ஒரு ஒரு விதமாக பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், இது நார்மல், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் தேவைப்படுற இடத்துல அழகாக எடுத்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், இதே வந்து நான் சாக்ஸுக்கு ஒரு டெமோ போட்டு காமிக்கிறேன். அந்த குறிப்பிட்ட இடத்துல போட்டு நீங்கள் எடுத்துடணும், அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே மொத்தம் வாசிக்கக்கூடாது. நம்பர் சிக்ஸ், இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த கீபோர்டில் மெகா பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பட்டன் மூலிமா நீங்கள் வால்யூமை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும், அதுதான் இதோட யூஸே. இது வந்து i500 கீபோர்டில் ஃபங்க்ஷன் உள்ளே போனால் வேறு விதமாக இருக்கும், இந்த இக்யூ வந்து அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி அதுலேயே கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஆனால் இவங்க பட்டன்லேயே கொடுத்துருக்குறாங்கல்ல, அது ஒரு பெரிய ப்ளஸ். அது ஃபங்க்ஷன் உள்ளே போயிட்டு தாண்டி 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 நிறைய மெனுவை தாண்டி போயிட்டு பண்ணணும், இது பட்டன்லேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணும்போது நார்மலாக ப்ளே பண்ணுறேன், இது ஒரு மீடியம் வால்யூமில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஆன் பண்ணலை, இப்போ இதை ஆன் பண்ண ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு வாட்டி ஆன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி சவுண்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் வெறும் கீபோர்ட் ஸ்பீக்கரில் போட்டு ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா தான் தேவைப்படும். நீங்கள் மிக்சரில் அவுட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இது தேவைப்படாது. நம்பர் செவன், குரூப் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க, குரூப் கிரியேட்டர். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நிறையா ஒரு 35 ப்ரீசெட் இருக்குது, அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கூட இதில் கிரியேட் பண்ணி பண்ணலாம் போல. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பாட்டுக்கு ப்ரைமரியாக இது கேட்டால் இதெல்லாம் அந்த அளவுக்கு ப்ரைமரி இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஸ்டைலை போட்டு வாசிக்கிறது தான். ஸோ இது அந்த அளவுக்கு நானாக இருந்தால் யூஸ் பண்ண மாட்டேன், வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் எயிட் என்ன ஸ்பெஷல்னா, இதுதான் பெரிய ஸ்பெஷலே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று ஃபோன்ஸ் அவுட்புட், இதன் மூலமாக நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். இதை நீங்கள் போடும்போது இன்பில்டு, அதாவது இன்பில்டாக இருக்கிற ஸ்பீக்கர் கட் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு அவுட்டு, இது வந்து அட்வான்ஸ் கீபோர்டில் தான் இத்தனை நாளைக்கு இருந்தது, இப்போ இதிலையும் கொண்டு வந்துருக்குறாங்க. L+R நீங்கள் ரைட்டையும் லெஃப்ட்டையும் தனித்தனியாக வந்து அவுட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து இதில் போட்டிங்கன்னா ரெண்டு சேர்ந்து அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ரெண்டு அவுட் இருக்குன்றதுனால இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற வேறு கீபோர்டு எதுலுமே இது இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. அதே போல் அதை விட பெரிய ஆப்ஷன் மைக்கு. ஆமாம், மைக் இன்புட் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 to 70,000 மேலே வாங்குற கீபோர்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் SX600 கொண்டு வந்தாங்க, ஒரு 55,000 மேலே வாங்குற கீபோர்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20,000 இருக்கிற கீபோர்ட்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் இந்த கீபோர்டு தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இது. நான் போட்டு பாடி பார்த்தேன் மைக்கை, சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த மைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் மைக்கை போட்டுட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணால் தான் மைக் ஆன் ஆகும். ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேலே உங்களுக்கு இங்கே இண்டிகேஷன் காமிக்கும், தெரியுதா உங்களுக்கு மைக்குன்னு சொல்லிட்டு லெஃப்டில், அதுதான். இதே வந்து இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டாக்னு வரும். ஸோ மைக்குக்கும் டாக்கும் ரெண்டும் ஆன் ஆகுது. இதில் என்ன வித்தியாசம்னா, வெறும் அந்த மைக்குன்றதை அழுத்துனீங்கன்னா அதை ஓக்கல், அது வந்து நீங்கள் போடுற ரிவர்பு எல்லா எஃபெக்டும் அதில் வரும், அதுக்கு தான் வரும் மைக்குன்னு ஃபஸ்ட்டு வருது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும்போது அதுக்கு. இதே நீங்கள் ரெண்டாவது வாட்டி அழுத்தும்போது டாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன் ஆகுது, அது வந்து நீங்கள் அழுத்திட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ராவாக இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் வரும். ஏன்னா பேசும்போது இந்த டிலேலாம் தேவைப்படாதுல்ல அப்படி, ஆனால் பாடும்போது தான் அதெல்லாம் லைட்டாக ரிவர்பு எஃபெக்டெல்லாம் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டு பாடி பார்த்தேன், சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் இந்த பாடிக்கிட்டே வந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டில் நீங்கள் ஸ்டைலை போட்டு ப்ளே பண்ணி
மைக்கில் பாடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ரெக்கார்டிங், நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டோட்டல் அவுட்டை வந்து அது ரெக்கார்ட் பண்ணி வேவ் ஃபைலில் உங்களுக்கு யூசர் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துரும். எல்லாமே லைவாகவே அது பண்ணுறோம். ஆமாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஎஸ்பி மிடி கேபிள் இருக்குல்ல அதை போட்டு கூட நீங்கள் ஆடாசிட்டி சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் பென்ட்ரைவில் பண்ணுறதே வேலை மிச்சம் உங்களுக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த கீபோர்டில் நான் மைக்கை போட்டு ஒரு பாட்டு பாடுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது குவாலிட்டின்னு சொல்லிட்டு. உண்மை என்று யாரும் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராது புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாது சூழ்நிலை எதுவும் இல்லை. ஓகே, சாம்பிளுக்காக தான் பாடினேன். இப்போ வந்து இதில் சும்மா மியூசிக் இல்லாமல் பாடுறேன் பாருங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உங்களுக்கு ஈடே இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். ஓகே, போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் அதை மைக்கில் ஓக்கல் இருக்குது, ஓக்கலுக்கு தான் இப்போ வச்சுருக்கோம். இதில் டாக்னு ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணால் இந்த எஃபெக்ட் லைட்டாக நான் ஒரு 32% ரிவர்ப் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அது பேசுகிறதுக்கு தானே. இப்போ பாருங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். நான் மைக் எடுத்துகிட்டு பேசுகிறேன், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் போயிட்டு வரும். நான் ஃபோனை பார்த்து பேசுகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஆன் பண்ணுற மறுபடியும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். இப்போ இன்னொரு வாட்டி எடுத்தினா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் மைக்கு. இதுதான் இந்த மைக்கோட குவாலிட்டி. இந்த ப்ரைஸ்க்கு சூப்பர்னு சொல்லலாம். இது இப்போ நான் பாடினது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இந்த கீபோர்டில் ரெக்கார்ட் பண்ணி அதை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை தான் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுன்னு இருந்தீங்க, இந்த பாடின இந்த மைக் செக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் E473 கீபோர்டோட பாசிட்டிவான நிறைய விஷயத்தை கம்பேரிசனோடு சேர்த்துவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் புது புது ஃப்யூச்சரில் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது ஒன்று தான் வந்து இந்த கீபோர்டை நீங்கள் வாங்கலாமா இல்லைன்னா வேறு கீபோர்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும். அது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அது உங்களுக்கு உண்மையாகவே நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது என்னென்னா இந்த 473 கீபோர்டு பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கீபோர்டு, அதனால் இந்த கீபோர்டில் வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கும் வெஸ்டர்ன் டோன்ஸுக்கும் தான் பெரிய இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இந்த தபலா, மிருதங்கம், டோலக் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல்ஸு இல்லைன்னா சித்தார், நாதஸ்வரம், ஷெனாய், சரங்கி இந்த மாதிரி இந்தியன் வாய்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வாங்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இதில் இல்லை. ஆமாம், சும்மா பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல்ஸ் வந்து இந்த 473 கீபோர்டில் ஒரு 5-6 இருக்குது. நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், அந்த 5-6 ஒரு 3-4 தான் யூஸபுளாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ஸ்டைல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதில் வேணும்னா உங்ககிட்ட இந்தியன் ஸ்டைல்ஸ் இந்த தபலா மிருதங்கள்லாம் கிடச்சிதுன்னா அதுவும் கிடச்சிதுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15 நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கீபோர்டில். நம்ம இந்தியன் டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்கும், எல்லாமே இருக்காது, ஒரு சிலது இருக்கும், வெஸ்டர்ன் நிறையா இருக்கும். ஆமாம், வெஸ்டர்ன் வந்து யமஹா பேசர் E500 கீபோர்டில் எப்படி இருக்கோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்தியன் டோன்ஸு கம்பேர் பண்ணும்போது இதில் சுமாராக தான் இருக்கும். இப்போ சித்தார் இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், ஹார்மோனியம் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் நாதஸ்வரம், சரங்கி, ஷெனாய் அந்த மாதிரி பியூரான அந்த இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாய்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்தில் இருந்து இந்த கீபோர்டு பயங்கர அடி வாங்குது. இதே நீங்கள் E500 கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு இந்தியன் கீபோர்டு, அதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு இந்தியன் டோன்ஸும் இந்தியன் ஸ்டைல்ஸும் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகம். அதில் வந்து இன்பில்டாக இந்தியன் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 இந்தியன் ஸ்டைல்ஸ் இருக்கும். அதுமாதிரி டோன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 இந்தியன் டோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 48 இந்தியன் ஸ்டைல்ஸ் வந்து இன்பில்டாக கீபோர்ட்லேயே வரும். ப்ளஸ் நீங்கள் ஒரு 10 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் போட்டு. அப்போ 48 10 58 கிடைக்கும் நீங்கள் அந்த கீபோர்டு வாங்கினீங்கன்னா இந்தியன் ஸ்டைல்ஸு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 தான் கிடைக்கும், அதில் 58 கிடைக்கும். இதே டோன் பொறுத்த வரைக்கும் அதுலேயே 50 கிட்ட வந்து E500 கீபோர்டில் இந்தியன் டோன் இருக்குது. நாதஸ்வரம், சரங்கி, ஷெனாய்,
அப்புறம் சித்தாறு ஃப்ளூட்டு ஹார்மோனியமே எக்கச்சக்கமாக சந்தூர் அப்படி சொல்லிட்டு நிறையா இருக்குது. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது அதில் தான் ஐ 500 கீபோர்டில் தான் நிறையா இருக்குது. இதில் வந்து ஒரு சிலது இருக்கும், இப்போ சித்தார் இருக்கும் ஹார்மோனியம் இருக்கும். ஆனாலும் அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா 473 ஆல்ரெடி சொல்லும் வெஸ்டர்ன் கீபோர்டுன்றதுனால இதில் இருக்கிற சித்தார் கம்பேர் பண்ணும்போது ஐ 500 கீபோர்டில் இருக்கிற சித்தார் தான் நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. அது இந்தியன் கீபோர்டுன்றதுனால அதில் கொடுத்துருக்கிற சித்தார் வந்து நல்லா இதை கம்பேர் பண்ணும்போது நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ளூட்டும் சரி ஹார்மோனியம் எல்லாமே இதை விட அதுதான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கும் சிலது இருக்கும், அந்த சிலதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் தபலா மிருதங்கம் டோலக்கு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வேணும், அதுமாரி இந்தியன் டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா வேணும் நம்ம சாங் ப்ளே பண்ணுறதுக்கு அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ 500 கீபோர்டு தான் வாங்கி ஆகணும். அதில் வந்து இந்த 473 கீபோர்டில் இருக்கிற சில நியூவான ஃப்யூச்சரில் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் அந்த கீபோர்டில் தான் இருக்குது, இதில் இல்லை. ஆமாம், இல்லை எனக்கு அந்த தபலா மிருதங்கம் டோலக்கு இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு 15 கேட் நம்ம போட்டுக்கலாம்ல, 10 நம்ம போடலாம், அதில் ஒரு 5 இருக்குது, ப்ளஸ் இந்தியன் டோன்ஸும் கொஞ்சம் ஓரளவு இருக்குல்ல சுமாராக, அது இருந்து அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இந்த கீபோர்டும் வாங்கலாம், யமஹா PSR E473. ஏன்னா இதில் ஓரளவு நீங்கள் ஒரு 10-15 போட்டு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அதிகபட்சமாக அது தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னா ஐ 500 கீபோர்டு தான் வாங்கணும். அதே சமயம் இன்னொரு விஷயம், நீங்கள் மைக் ஆப்ஷன் இதில் இருக்குது 473 கீபோர்டில், அதனால் நீங்கள் நான் மைக் போட்டு பாடுவேன், நீங்கள் பாடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி ப்ரேயர்லேயோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ பாடி ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 473 கீபோர்டில் தான் மைக் இருக்குது. நீங்கள் அந்த கீபோர்டில் மைக் இல்லை, ஸோ ஐ 500ல், அதனால் மைக் எதிர்பார்த்தீங்கன்னா இது தான் வாங்கணும். அதனால் ஒரு ரெண்டுத்துலேயும் வந்து அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, அதில் ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் உங்களுக்கு மைக் கண்டிப்பாக வேணும், நான் வந்து தபலா மிருதங்கள்லாம் இல்லைனாலும் ஒரு 10 போட்டு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா இது வாங்கலாம், இல்லை எனக்கு மைக் வேணும் குறிப்பாக இந்தியன் டோனு இந்தியன் ஸ்டைல்ஸ் எல்லாம் நிறையா வேணும் அப்படின்னா இந்த பொதுவான ஃபியூச்சர்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இருக்கிறத வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அதில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா யமஹா PSR ஐ 500 யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஐ 400 யூஸ் பண்ணலாம். அது ஐ 500 விட கொஞ்சம் டோன்ஸு ஸ்டைல் கம்மியாக இருக்கும், ஆனால் 473 விட அதிகமாக தான் இருக்கும் ஐ 400 கீபோர்ட்லையும். இது எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட்டாக என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இ சீரீஸில் இந்த கீபோர்டு இப்போ தான் ஒரு சில மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, இப்போ சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு E473, ஓகேவா, இது இந்த மாடலில் வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு மாதத்துலேயோ இல்லைனா ஒரு வருஷத்துலேயோ அது எப்போன்னு எனக்கு தெரியாது, ஐ சீரீஸ்லேயும் வந்து இதே மாதிரி ஃப்யூச்சர் மைக் போடுற மாதிரி ப்ளஸ் இதில் இருக்கிற மாதிரியான அந்த நியூ டிசைனோட வந்து பார்த்திங்கன்னா ஐ சீரீஸில் ஒரு கீபோர்டு வர வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது, கண்டிப்பாக வரும், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா அப்போ இந்த மைனஸ் பாயிண்ட்டெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும் உங்களுக்கு. அப்போ இந்தியன் கீபோர்டில் நீங்கள் மைக்கும் போடலாம், புது டிசைன்லேயும் வரும், நியூவான ஃப்யூச்சரும் கிடைக்கும் உங்களுக்கு, வந்து இந்தியன் ஸ்டைலு இந்தியன் டோன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஐ 500 இப்போ இல்லை, ஐ 500க்கு அப்புறம் வேறு ஒரு மாடல் வரும்போது அது உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும். அது வரும்போது நீங்கள் வாங்குறதுன்னா நீங்கள் அது பிளான் பண்ணி வாங்கிக்கலாம், ஏன்னா இப்போ வாங்குறதுனா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசைட் பண்ணி வாங்கணும். ஆனால் அந்த கீபோர்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அது நான் ஒரு மாதத்துலேயே ரிலீஸ் பண்ணலாம், 2 வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன், லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கீபோர்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் கீபோர்டு கற்றுக்க போகிறீங்கன்னாலும் இந்த ஐ 500 இல்லை 473 இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஓரளவு ப்ளே பண்ணுவேன்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அட்வான்ஸாக நான் ப்ளே பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொன்னால் இதை வாங்கினா செட் ஆகாது. ஸோ அட்வான்ஸ் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகணும். இது மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு கீபோர்டு, ஆனால் இந்த கீபோர்டை வச்சு நீங்கள் சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம், 473லேயும் பண்ணலாம், ஐ 500 கீபோர்ட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டைலை போட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த லிமிட்டேஷன்லாம் இல்லாமல் இந்த 10 ஸ்டைல் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும், இந்த லிமிட்டேஷன்லாம் இல்லாமல் அன்லிமிட்டடாக பண்ணணும்னு சொன்னால் அப்போ நீ அங்கே அட்வான்ஸ் கீபோர்டு SX 600, 700, 900 அந்த மாதிரி அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு பிகினருக்கும் இல்லைன்னா ஓரளவு வாசிக்க தெரியும், ஸோ இன்னும் ஒரு சர்ச்சில் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2 கீபோர்டுமே பெஸ்ட்டான கீபோர்டு தான், செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.